சித்தர்களின் நாமஜபத்தை சொல்வதனால் எது பாவம் எது புண்ணியம் என்று அறியலாம் என்று ஐயா சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். என்ன கேட்போம், நான் பாவியாக அது இருக்கார் விஷயம்னு கேட்போம். நான் எந்த வகையிலும் பாவியாக இருக்கக்கூடாது. முன் செய்த வேலையின் காரணமாக எனக்கு குணக்கேட்டு வரலாம், அப்போ என்னை தடுத்து அடுக்கூடணும் அப்படின்னு கேட்போம் ஆசானே. ஆக நாம செய்ய 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 இது பாவம் இது புண்ணியம் இது பாவம்னு உணர்த்தப்படும். ஆக துறவு மேற்கொள்ளணுமா, துறவு நான் இப்போ மேற்கொண்டு துறவு இது சித்தி பெற வேண்டும். இல்லறம் வராமுக்கம் இருக்கார், மாதம் இருக்கார், இல்லறம் நடத்துகிறாங்க, மாதிரி வேலுமுருகம் இருக்கார். அப்போ இல்லறமும் சிறக்கணும், துறவு சிறக்கணும், அப்போ ரெண்டுமே சிறக்குமா? உண்டு தான். யார் ஆசி இருக்கணும், அது ஆசான் அகத்தி சாசி இருந்தால் இல்லறமும் சிறக்கும் துறவும் சிறக்கும். துறவு என்னான்னு கேட்டான், ஆசான் திருவடியை வணங்குவதே துறவு. ஓம் அகத்தி சாயனமா என்றால் அவன் திருவடியே வேதம், அவர் நாமமே மந்திரம். இது நான் அறிந்த உண்மை. இது கல்வி தேவையில்லை, ஒரே வார்த்தை அகத்தியசா அடியனை காப்பாற்ற வேணும் தாயே, எனக்கு ஞான சித்திக்கு வேணும்னு கேட்டால் அருள் செய்வேணும். ஒரே வார்த்தை கெட்டுக்கிட்டே இருக்கணும், தொடர்ந்து கெட்டுக்கிட்டே இருக்கணும். ஆனால் இந்த சங்க அன்பர்கள் கிட்டத்தட்ட பல கோடி இல்லை இல்லை 1 கோடி பேர் ஞானியாவார்கள். அவ்வளோ ஆற்றல் இருக்கு, தெளிவான பாதை, ஒரு சுத்தல் இருக்காது. இக்கிட்ட ஒரு நாங்கள் சொன்னால் அரும் பயன் ஆயும் அறிவினார் சொல்லார், பெரும் பயன் இல்லாத சொன்னான். அருமையான பயன் அறிந்தவர்கள் நாங்கள். ஏன்னா வாசி வசப்பட்டவன், தற்பரிமை இல்லை, வாசி வசப்பட்டவன். இடகடையும் பெண்களையும் சேர்த்து புறம்பத்து ஒடுக்கியிருக்கு, உள்ளே தலைவர் நின்று பேசிகிட்ருக்கிறார். ஆனால் பேசுறது கொஞ்சம் உரம் எல்லாம் பேசுகிறார், மீண்டும் அவர் தான் பேசணும். இப்போ பேசுகிற உரம் கிடையாது, அப்படியே அப்படியே கடை கடை கடைன்னு பேசுவோம். இப்போ அவர் என்னமோ தெரியல, கொஞ்சம் இழுத்து இழுத்து பேசிகிட்ருக்கார். அன்று பேசிட்டு நான் இல்லை, நான் உரைக்கும் வார்த்தையெல்லாம் நாயகன் வார்த்தைனர். நானே பேசினேன், அவன் தானே பேசினான். பாட்டு வித்தால் பாடுகிறேன், பணி வித்தால் படுகின்றேன், பதிய என்னை கூட்டு வித்தால் கூடுகின்றனர். ஆக நான் பேசவில்லை அன்றும், இன்றும் பேசவில்லை. ஆகவே இந்த சங்கம் காட்டுக்கின்ற பாதை தெளிவான பாதை, சிக்கல் இருக்காது, எந்த பிரச்சனையும் ஒரு மனசில் மடையனாக்காது. இந்த சங்கம் ஒருத்தரை மடையனாக்காது. இந்த யோகம் இப்படி செய், அந்த யோகம் அப்படி செய்யா, நாங்கள் அதில் சொல்ல மாட்டோம். ஏ யோகங்கிறது கடைசி, அது சரிகை கிரிகை யோகம் 3வது படி. நீ குடும்ப சேனா யோகம் செய்கிறேன்னு கேட்போம், சரி மிகப்பெரிய சொல்லித்தரானே ராஜயோகம் சொல்லி தரான். ராஜயோகம் எதுக்கே சொல்லித்தரேன், ஜனத்தொகை அதே இருக்கடா, ஆனால் ஊருக்கு உடனே சாப்பிட்டானே என்ன, அதுதான் எனக்கு தெரிய வேண்டாம். ஒருவன் பிராணாயாம் 1500 வாங்கிட்டான், மூச்சை அப்படி கட்டுட்டான், கட்டினவொடனே மலைச்சிக்கல வந்துச்சு. 1 வருஷம் ஆமாம் சாவரத்துக்கு அவர். இந்த யோகா செய்ய பிராணாயாம் யோக தேக பயிற்சி இல்லை, அது யாராவது செய்யலாம். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.